இன்று மதுரை மாவட்ட பேரவை கூட்டம் மற்றும் காலாண்டு செயற்குழு கூட்டம் நடைபெறும் இந்த சமயத்திலே சமயநல்லூர் திரு கே எஸ் கந்தசாமி துணை ஆட்சியர் அவர்கள், அங்கே செயலாளராக பணிபுரிந்து வருபவர்கள் அவசர நிமித்தம் வெளியூர் செல்வதால் அவர் மற்றவர்களை கௌரவிப்பதற்காக மாலை அணிவிக்கிறார். தற்போது பொறுப்பாளர்களை கௌரவிக்கிறார். அவர் எடுக்கணும், அப்புறம் செக் பண்ண வர நல்லது போடுற மாதிரி நீங்க கைய பிடிச்சிங்க. மாவட்ட துணைத் தலைவர் வாடிப்பட்டி தலைவர் திரு குருசாமி அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு முருகேசன் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் சமயநல்லூர் தலைவர். திருமங்கலம் தலைவர் திரு கே அபுல் பாஷா அவர்களுக்கு சமயநல்லூர் தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நன்றி நன்றி. நன்றி. இது சந்தோஷம், இப்பயாவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காரு சந்தோஷம். சீரும் வரத கண்டமிடும் அரிசிந்த திருநாடும் தரித்தனரும் திலகமுமே திறம்பியந்து செயல் மனம் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நமது சட்டத்தின் மூத்த உறுப்பினர்களான திருமதி ஜான்சி ராணி, திரு கோவிந்தன் அவர்கள் இயற்கையில் இருந்தார்கள். அவர்களுக்கு அவர் ஆன்மா சரித்துறையில் ஒரு நிமிடம் வரைவது மௌனாஞ்சலி தற்போது செலுத்தப்படுகிறது. பேரவைக் கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எங்களின் மரியாதைக்குரிய மாநில முன்னாள் தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே,
திருமங்கலத்திலையின் பொறுப்பாளர்களே, வாடிப்பட்டிகளின் பொறுப்பாளர்களே, மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, பேரவை உறுப்பினர்களே, எங்களின் மரியாதைக்குரிய அண்ணன் மாணவர்களை தலைவர் அவர்களே, மற்றும் பொறுப்பாளர்களே அனைவருக்கும் இன்று பேரவையிலே கலந்து கொண்டதற்கு மாவட்ட மையத்தின் சார்பாக எல்லோரையும் வருகிறவர்கள் என வரவேற்கின்றேன். தலைவர் உரை இன்றைய இந்த அற்புதமான மாவட்ட பேரவை கூட்டத்திற்கும் இத்தோடு தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தையும் நடத்துவதாக, இரண்டையும் ஒன்றாகவே நடத்துவதாக இன்று தீர்மானித்தோம். அந்த வகையிலே ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிளை தலைவர்களும் இன்று இங்கே ஆஜரில் இருக்கிறார்கள். அது பெரிய விசேஷம். முதல்ல அதுக்கு ஒரு கையை தட்டிக்கிறீங்க. சில நேரங்களில் சிலரால் வர இயலவில்லை, அதை தப்பாக சொல்லலை. இருந்தாலும் மழையும் பொருட்டையும் கருதாமல் வந்து நல்லா சிறப்பு பண்ணுறதுக்காக அனைவரும் வந்து கூடியுள்ளீர்கள். ஆமாம், நமக்கு அடுத்த தாப்பில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நேரில் சொல்லப்பட்ட சில நிகழ்ச்சிகள் தான், வேறு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அதனால் அனைவரும் வந்தமைக்கும் அவர்களோட நமது அங்கத்தினர்களையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கோம். முதல்ல தலைவர் தங்க நன்றி என்று தெரிவித்துக் கொள்வார். பதினாறாயிரம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக சமீபத்திலே கடந்த 17/12/2023 அன்று சிறப்பு நிகழ்ச்சியாக மதுரை மாநகர் கிளையின் தலைவர் மற்றும் அவருடைய உடன் சேர்ந்த சங்க அங்கத்தினர்கள் திரு அழகர்சாமி, திரு ஜெயராமன் அவர்கள் எல்லோருமே சேர்ந்து இருந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தினை நம்ம சஷ்டி மண்டபத்திலே அனைவரும் கண்டீர்கள். கூட்டத்தை கிட்டத்தட்ட 130 பேர் வந்து கலந்து கொண்டதாக சொல்லி நம்ம ரெக்கார்டில் பூரா இது பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த வகையில் எல்லா கிளைகளுமே, மதுரை மாநகரம் சரி, திருமங்கலம் சரி, வாடிப்பட்டியும் சரி, சமயநல்லூரும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க பேரவை கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே முடிஞ்சிருச்சு. இப்போது மாநகர் கிளை என்றைக்கு முடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் இன்றைக்கி 21 அவங்க 17/12 முடித்தாங்க. 21/12 போட்டு முடித்தோம். என்னென்னா மாவட்ட ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறோம் நம்ம மாநில மையத்துக்கு. எல்லா கிளைகள்லையும் மாவட்ட மையம் வந்து முடிச்சிட்டாங்களா அந்த பேரவை கூட்டம் அப்படிங்கிறதுக்காக இன்று அவசரமாக போட்டோம். அனைவரும் வந்து கலந்து கொண்டீர்கள். கலந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த போன்று நமக்கு வந்து இந்த டார்கெட்லாம் போட்டாங்க. வெள்ளி விழா மாநாட்டுக்கு நிதி ஆதாரம் இவ்வளோ வசூல் பண்ணி கொடுங்கலாம் சொல்லி டார்கெட்லாம் போட்டாங்க. நமக்கு வந்து 50,000 நம்ம மாவட்டத்துக்கு விழுந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது ஏறிக்கிட்டே இருந்துச்சு. சாரெல்லாம் வந்து டி சுப்பிரமணியம் சார் ஜாயின்ட் டைரக்டர்லாம் நேரடியாக வந்து அவங்களே ஒரு 1,000 ரூபீஸ் தனியாக கொடுத்தாங்க. அதே போன்று ஒரு சிலர் சுரேந்திரன் என்ற ஒரு வட்டாட்சியர் அவர் தனியாக வந்து கொடுத்தாரு. ஆக அந்த வகையில் நம்ம சங்கத்திற்காக வந்து மாநில மையம் நிர்ணயித்த ₹50,000 நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் ஒரு 6,000 ரூபா தொக்கு விழுந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ திருமங்கலத்தில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. நல்ல வேலையாக போச்சு. திருமங்கலத்துக்கு போனதில் நம்ம துணைத்தலைவர் என்ன பண்ணிட்டார், ஆரம்பிச்சு விட்டார். ஐயா நான் ஒரு 1,000 ரூபா கொடுக்குறேன்னு மேடையில் உட்காந்துருந்தவர். அதே மாதிரி தலைவரே மாநகர திருமங்கல தலைவரே நினைச்சாரு, 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், மேற்கொண்டு ஒரு 2,000 எங்கள் சார்பில் கொடுத்துருக்கேன், என்னடா டெபிசிட் விழுந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அதை மேக்கப் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். 1,000 ரூபாய் கூட கொடுத்தாரு. அப்படி எப்படி சேர்ந்து 6,000 ரூபா இங்கே வசூல் பண்ணது ஒரு பெரிய சமாச்சாரம். அனைவரிடமும் அந்த உரிமை உணர்வு இருந்தது வந்து பாராட்டத்தகுந்த விதத்தில் அமைந்திருந்தது. அடுத்தாப்புல நம்ம மாநகர் கிளையில் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா நல்லம்மாள் வந்தாங்க. உடல் நலம் இல்லாதவர்கள் தான். இந்த எலெக்ஷன் நடந்தபோது அவங்க காலை இழுத்து இழுத்துக்கிட்டே வந்தாங்க. அதையும் மீறி இப்பவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தான். தலைவர் உடனே சொன்ன உடனே மீட்டிங் போட்டிருக்காரு, இந்த மாதிரி 17/12 வழக்கமான பென்ஷனர் மீட்டிங் போட்டிருக்காருன்னு சொன்ன உடனே தன் உடல் உபாதையெல்லாம் மறந்துட்டு யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு அழைச்சிட்டா கூட வந்தது யாரு, பையனா? அவர் பேரு அவர் தனது மகனை அழைத்து கொண்டு கூட்டத்திற்கு முதலாகவே வந்து ஆஜராகி இருந்து, நான் சார் நான் நிதி உதவி கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஆக அந்த வகையில சங்க உணர்ச்சி மேலோங்கி நின்றதை அந்த அம்மையார பார்க்க முடிந்தது. அவர்கள் பேரை வந்து சார்ட்ட ஒரு போட்டோ கேட்டோம் அழகர்சாமிட்ட. உடனே அவர் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சுட்டு
அதை வந்து நம்ம மாநில சங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளோம். என்னடா சிறப்பாக இந்த மாதிரி ஒரு செயல் புரிந்தமைக்காக. மேற்கொண்டு ஒரு ரெண்டு மூணு சேர்த்து வாங்கிக்குவா, இல்ல இங்க தெரியும் ஆடுது சார் கூட ஆடுதுங்க. நமது மாநில மையம் வந்து ஏற்கனவே 1/3/2024 சென்னையில போட்டிருந்த ஒரு வெள்ளி விழா மாநாடானது கற்பனை வந்து அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸா எல்லோருக்கும் பயன்படும் விதத்துல எல்லோரும் ஈஸியாக ரீச் பண்ற விதத்துல திருச்சியில அதை மாத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால் மாண்புமிகு முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் அவர்களை அணுகி பார்த்ததுல அவங்க தற்போதுக்கு அவங்களுக்கு வந்து தேதி வந்து சரியான இதா ஒதுக்கி தராத காரணத்தினால் சரி மாநிலத்தின் மைய பகுதியாக அமைந்துள்ள திருச்சியிலே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திருச்சியில வரக்கூடிய 16/2/2024 இந்த கூட்டத்தை அவர்கள் வந்து ஒரு மகால் படிச்சிருக்கிறாங்க. ரெண்டு மூணு மகால் பார்த்தாங்க, பார்த்ததுல எஸ்பிஎஸ் மகால் என்ற இந்த மகால் தான் வந்து நல்லா வண்டி அத்ரோட் தி ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் நிப்பாட்டு கிரவுண்டோ தவிர ஒரு 2000-3000 பேர் நம்ம சங்க அங்கத்தினர்கள் மாநிலம் முழுவதிலிருந்து வந்து கலந்து கொள்வதற்காக அந்த ஏற்பாடு செய்வதனால் எஸ்பிஎஸ் மகாலில் அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இது பற்றிய தகவல்கள் அவ்வப்போது அங்கே மாநில மையத்திலிருந்து வருது, அதை அப்பப்போ அனுப்பிச்சுட்ருக்கோம் சங்கத்துக்கெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்கோம், அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இது பற்றி கலந்தாலோசனை வந்து வரக்கூடிய 27/12 வந்து அவங்க மாநில மையம் நிர்வாகிகள் கூடி திருச்சிக்கு வந்து அவங்க அவங்களுக்குள்ளே கலந்துக்கிட்டு 28ஆம் தேதி மாவட்ட மையத்திலிருந்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த வகையிலே இந்த இது பற்றி வரக்கூடிய வெளி விழா மாநாட்டை எப்படி இன்னும் மேலும் சிறப்பாக செய்வது அப்படிங்கிறத குறித்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த 28ஆம் தேதி மீட்டிங் திருச்சியில் போட்டிருக்கிறாங்க. மார்னிங் ஒரு செஷன் தான் போட்டிருக்கோம், 10 மணிக்கு எல்லாரும் தலைவர்கள் செயலாளர்லாம் வந்துருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நமது மாவட்டத்திலிருந்து திரு அழகர்சாமி அவர்களும் மாவட்ட தலைவரும் அதுக்கு செல்வதாக உள்ளார்கள். ஏற்கனவே ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க, ரிப்போர்ட்லாம் கொடுத்துருவோம் ரெண்டு பேர் நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக அந்த வகையில் நமக்கு வந்து விளம்பரம்லாம் நிறையா கேட்டிருந்தோம், எல்லா சங்க கிளைகளும் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்தது வந்து மொத்தம் 4 சங்கம் ப்ளஸ் வந்து மாவட்ட மைய சங்கம். ஆக எல்லா சங்கமே ஒவ்வொரு கிளை ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு மாநில பொதுச் செயலாளர் அப்படி சொல்லியிருந்தார்கள். அந்த அறிவுரை என்பதான் எல்லாருமே கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட திருமங்கலத்துலேருந்து நிறையா வந்துச்சு, 4 கொடுத்தீங்களா, 4 வந்துச்சு. அதே போல் வாடிப்பட்டி அண்ணன் வந்து அவர் 3 கொடுத்தாரு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று தான் கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மேற்கொண்டு 2 பேர்லேருந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாரு. அதே போல் தனித்தனி நபர்களும் அப்புறம் நம்ம திருமங்கலம் கிளையிலேருந்து அவங்க ஆஃபீஸ் பேரட்ஸே ஒரு ஃபோட்டோ போட்டு 2500 ரூபாய்க்கு ஒன்று. அப்புறம் ராமச்சந்திரன் சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க லாயர், அவர் வந்து தனக்கு வந்து தன்னோட சங்கம் சார்ந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 2500 கொடுத்தாரு கலர் ஃபோட்டோ. அந்த மாதிரி 750 கொடுத்தவங்களும் இருக்காங்க. இதில் வந்து இரஸ்பெக்டிவ் ரேட்டை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம சங்கத்தில் நம்ம மாவட்டத்திலேருந்து 5 கிளைகள்னா 5 கிளைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 16 அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு, அது பெரிய கருதாக நம்ம கருத வேண்டாம். இன்னும் கொடுப்பவர்களும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் கூட நடத்துவாங்க, நம்ம தெரிஞ்சவங்க யாராவது பிஸ்னஸ் நடத்துவாங்க. இந்த வெள்ளி விழா மலரில் இப்போ எடுத்து போட்டோம், நம்ம தலைவர் தான் வாங்கிட்டு வந்தார் அந்த மலர். எங்கே சார் உங்களுக்கு டேபிளில் வச்சுருந்தோமே, அதை காமிங்க. அதில் வந்து எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. த்ரூ அவுட் தி ஸ்டேட்டில் வந்து நீடாமங்கலம் கிளை அதை பார்வைக்காக காமிங்க. இது 20வது ஆண்டு நிறைவு விழாவின் போது வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு மலராக இதனை வெளியிட்டார்கள். இது ஜெயராமன் சார் அங்கே இருக்கும்போதே கடைசியாக கூட்டம் நடந்தவங்க டக்குன்னு 100 ரூபாய் கொடுத்து கையோடு வாங்கி வந்தார். விலை கூடுதல், ஆனால் ஸ்டாக் மிஞ்சி போச்சான், யாராவது வாங்கி போவீங்களான்னு கேட்டாங்க, நாங்கள் 2 வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமன் சார் ஒன்று வாங்கினாரு. மாவட்ட தலைவர் ஒன்று வாங்கிட்டு வந்தார். இது ஆஃபீஸில் கிடக்கட்டும் சார் அப்படின்ட்டார் ஜெயராமன் சார், யார் வேணாலும் வந்து பார்க்கட்டும் வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆக அந்த வகையில் ஏற்கனவே எந்தெந்த மாவட்டத்திலிருந்து கொடுத்துருக்கிறார்கள் அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறவங்கெல்லாம் இதில் வந்து கொடுத்தோம்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு வெள்ளி விழாவாக இது அமைகிறது. அதனால் நம்ம எல்லாருமே இன்னும் தேவைப்படுவர்கள் தான் இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சோம், வெள்ளி விழா மலருக்கு விளம்பரம் கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சோம். அது கூட ஆட்சேபணம் இருந்துச்சு. ஆட்சேபணம் பற்றிலாம் ஒன்றும் இல்லை, தேவைப்படுறவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் நடத்துகிறோம், இல்லை டைப்ரைட்டர் இன்ஸ்டியூட் நடத்துகிறோம்,
இல்லை ஒரு சார் நான் கன்சர்னாக நம்ம பழைய இவர் கூட செயலாளர் இருந்தார், அவர் மருமகன் கூட ஏதோ ஒரு கம்பெனிலாம் வச்சுருக்கேன்னு சொன்னார், அவர் இறந்து போயிட்டார், அதுக்குண்டானதெல்லாம் வரல. அந்த மாதிரி நம் சார்ந்த இல்லை நமக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தாங்கன்னா அது பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கூட நாம் அதில் விழா மலரில் இடம்பெற செய்யலாம். மினிமம் ரேட் வந்து அவங்களே போட்டாங்க, கால் பக்க விளம்பரம் கருப்பு வெள்ளியில் 750 ரூபா, அதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கலாம் ரேட்டு கூட 2500ங்கிறது ஒரு அரைப்பக்க விளம்பரம் வந்து கலர் அப்படிங்கிறதான் இப்போ திருமங்கலம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ராமச்சந்திரன் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு இயன்றதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அதுவும் நிறைவடைந்து விட்டது, நிதி ஆதாரம் நிறைவடைந்து விட்டது. கூட்ட பொருளாக புதிய உறுப்பினர் சேர்த்தல் பணி யாராவது இருந்தாங்கன்னா, புதுசாக யாராவது ரிட்டையர் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளும்படி மாவட்ட தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மூத்தோர் குரல் மாத இதழ் அன்னைக்கு வந்து யாரோ ஒன்று ரெண்டு பேர் கொடுத்தாங்க, அன்னைக்கு அதில் மேற்கொண்டு யாராவது சேர்த்தாங்கன்னா அதையும் சேர்த்துக்கிறங்க. மாநாட்டு மலரில் ஏற்கனவே கொடுத்த விளம்பரம் தவிர வேறு யாரிடமிருந்தும் யாரிடமிருந்தும் விளம்பரம் வந்திருக்கா? வேறு யாரும் அது கிளைகளில் ஒன்றும் வரல, இல்லை இதுவரைக்கும் அனுப்பிச்சது தவிர வேற ஒன்றும் இல்லை. ரைட், நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், இருந்தாலும் அதுக்கு மேற்கொண்டு வந்திருந்தால் அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்து 16/2/2024 திருச்சி எஸ்பிஎஸ் மஹாலில் மாநில மையம் நடத்த உத்தேசித்துள்ள வெள்ளி விழா மாநாட்டில் பங்கேற்பதற்கு எத்தனை அங்கத்தினர்களுடன் தங்கள் ஆதாரக்கிளை தலைவர்கள் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற உரம் நமக்கு என்ன ஒரு பெரிய வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஏறணும்னா திருச்சி கூடி ரீச் ஆகிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நியரஸ்ட் பாயிண்ட்டாக அமைஞ்சது. பெரிய இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும், மாநில நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லணும். தேடி மற்றவங்ககிட்ட வாங்க முடியும், பெரியவங்கள்ட்ட வாங்க முடியாதனால அவங்க இந்த மாதிரி ஒரு மையத்தில் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்தார்கள். ஆக அந்த வகையிலே நமக்கு வந்து திருச்சி அமைந்தது நல்ல வாய்ப்பு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 17/12/2023 அன்று மாநகர் கிளை தலைவர் வந்து அற்புதமாக ஏற்பாடு பண்ண அந்த கிளை பேரவை கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, ஓய்வு இருந்தால் பார்த்துருப்பீங்க. அதில் என்ட்ரி பாயிண்ட்லேயே ஒரு பாரத்தை கொடுத்தோம் எல்லாருக்கும், ஆளாளுக்கு யாராவது வில்லிங்காக இருக்கீங்களோ இது பாரம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆகிய ஒரு 100 பேர் வர்றாங்க, யாரெல்லாம் வர்றாங்கன்னு தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெளியில் என்ட்ரி பாயிண்ட்லேயே வச்சோம். நம்ம சிவநாத் இல்லையா, சிவநாத்தும் இன்னொருத்தர் ராஜாமணி ரெண்டு பேருமே உள்ளே நுழைகிற போதே பாரத்தை கொடுத்து விட்டவொடனே இதில் கிட்டத்தட்ட 30 பேர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. இங்கேயே அங்கே சங்கத்துக்கு வந்தவங்க 30 பேர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதை வந்து ஒருமித்து இன்றைக்கி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதோட லிஸ்ட்டு டைப் பண்ணியே மேலாப்பில் வச்சுருக்கு, யார் யார் வர்றாங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டோம். ஒருவேளை இதில் கொடுத்தவங்க வர முடியாத சூழ்நிலை இருந்தால் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம், ஐயா சாமி வண்டி போகுது வாங்க சாமி அப்படின்னு. ஏன்னாட்டா நமக்கு எத்தனை பேரை கூட்டு வந்து சொன்னாங்கன்னா 25 பேர் தான் முடியும்னு தலைவர் அங்கே சொல்லிட்டு வந்தார் கடந்த மீட்டிங்கில். அவர் மாநில தலைவரை குறைந்தபட்சம் ஒரு 50 கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாமே என்ற நோக்கம் தான் அந்த பாரத்தை அடிச்சு விட்டது. இதெல்லாம் அடிச்சு விடணுமான ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு, விமர்சனங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. வர்றவங்கள்ட்ட ஐயா நான் வர்றேன்னு சொல்லிடுறாங்கல்ல, அதில் லேடிஸ் இருக்கிறாங்க. டாஸோரோ மீட்டிங் நடந்தது, அதாவது டிப்டி கலெக்டர் டிஆர்ஓ மீட்டிங் ஒன்று நடந்தது, அதுலேயும் மாவட்ட தலைவர் பேசினார், ஐயா எங்கள் சங்கம் வந்து வெள்ளி விழா மாநாடு நடத்துது, உங்களில் முடிஞ்சவங்க வந்து பங்கேற்றுக்கலாம். அங்கேயே ஒரு 7-8 டிப்டி கலெக்டர்ஸ் லேடிஸ்லாம் வந்தாங்க. அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் டிப்டி கலெக்டர் ப்ரொமோஷன் ஆனவங்க சுப்பிரமணியம் அப்படி நிறைய பேர் வந்தாங்க, எப்படியும் ஒரு 10 பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ஆக அந்த வகையில் எல்லா வகையாலும் நம்மளால் முடிஞ்ச ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம், வில்லிங்காக இருக்கிறவங்க வரட்டும். அன்னைக்கு தேதிக்கு சூழ்நிலைகள் எப்படி அமைதோ தெரியாது, இருந்தாலும் இதை வந்து நம்ம மாநகர கிளை தலைவர்கிட்ட இந்த 30 பேர் லிஸ்ட்டை இப்போதைக்கு கொடுத்துட்றாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க. அது அப்ளிகேஷனும் இருக்கு, அதோட லிஸ்ட்டும் இருக்கு. இன்னைக்கு சேர்ந்த ரெண்டு பேர் வந்து அழகர்சாமி சார் ஒண்ணு, அப்புறம் தலைவர் ஒண்ணு, அப்புறம் வேற யாரு துணைத் தலைவர், இதெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கணுங்கிறது இல்லை, இருந்தாலும் சேர்த்து கொடுத்துருக்காரு. ஒரு ஆதென்டிகேட்டா நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத வேற ஒன்றும் காரணம் இல்லை, யாரும் கவலைப்பட்டுக்கிறவன என்னடா இப்படிலாம் செய்யறாரு அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ஏகப்பட்ட பணியிடங்கள் காலியாக இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். மாவட்ட செயலாளர் இல்லை, அதனால் அரிசியம் இல்லை, செயலாளர் அடிக்க கொடுக்க முடியல, பொருளாளர் இல்லை, அதனால் பொருளாளர் அடிக்க நிதி இல்லை அடிக்க கொடுக்க முடியும். ஒன்று இதுபடி அத்துக்கிட்டு போகல, வரவும் கிடையாது செலவும் கிடையாது, ஏதோ கைக்கு வந்து அவங்க செலவிச்சிட்ருக்கோம் வைங்களே. அந்த வகையில் நிதி பற்றிய அந்த துண்டுச்சு அப்போ வழக்கமாக கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல, ரெண்டாவது வந்து செயலாளர் அறிக்கையை தயார் பண்ண முடியல. இருந்தாலும் இதுதான் நடப்பு செய்திகள் எல்லாம் இதுதான், சிறப்பாக மதுரை மாவட்டம் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம திருமங்கலத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நல்ல சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில துணை செயலாளர் இருக்கார் இல்லையா, கடைசியில் நடந்த மீட்டிங்ல அவரே கூப்பிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வாழ்த்தினார். யார் நம்ம அவர் பாலகிருஷ்ணன் வந்தார், இன்னொருத்தர் யார் வந்தா, ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேரும் ஸ்டேஜ் கூப்பிட்டு திருமங்கலம் கிளையில் என்ன விசேஷம், அவங்க வீட்டில் நடந்த விசேஷத்தெல்லாம் சங்கத்துல வந்து ஒரு கொண்டாடுறாங்க. அம்பாசமுத்திரன் ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய மனுஷி ஆயிடுச்சு, நாங்கள் விசேஷம் பாவனாசில் நடந்த விசேஷத்தில் இவர்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தின மேடையில் அறிமுகம் பண்ணார். இப்படிலாம் திருமணத்தில் நடக்குது, அது திருமணத்தில் மத்தம் தான் நடக்குதா இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. அவங்க ஹைலைட் பண்ணிடுறாங்க, உடனே ஒரு அறிக்கை தயார் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டு மூத்தோர்களுக்கு ஒரு செய்தி அப்படின்னு போட்டு விட்டுறாங்களா, அற்புதமாக வெளிவந்துருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தெரிந்த மேற்கொண்டு வரக்கூடிய நபர்களையும் நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி திருச்சி மாநாடு நடக்குதப்பா, ஏன்னா
அவங்க சாரி ஒரு ஏற்பாடு சார் அவரோட உரையில் தான் சொல்லணும் துணைத்தலைவர் அவர்கள். மற்றபடி அது போக வர எல்லா ஏற்பாடுகளும் அவங்க பேசுகிற போது அவங்கவுங்க சொல்லுங்கள் ஒவ்வொரு கிளை தலைவர்களும். இதுதான் பொதுவாக இன்று இடப்பட்ட தலைப்புகள், வேற ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் இல்லை. வெள்ளி விழா மாநாடு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது, அதனால் இதை வந்து மிகச்சிறப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிற வெள்ளி விழா மாநாட்டில் நம்மளாம் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிறோம், மையங்களில் பணியாற்றுறோம், ஆதார் கிளைகளையும் பணியாற்றுறோம், இல்லை மாவட்ட மையங்களில் பணியாற்றுறோம், இல்லை ஒரு அங்கத்தினராக இருக்கோம், கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். அதையெல்லாம் வந்து விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளோ பெருமுயற்சியெல்லாம் மாவட்ட மையம் மாநில மையம் எடுத்து வருகிறது என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வந்து வெள்ளி விழா மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய கோரிக்கையும் வைத்து விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். அடுத்து மாநகர கிளை தலைவர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் தற்பொழுது பேசுவார்கள்.